ஹாய் மை டியர் உறவுகளே, எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது குட் ஈவினிங், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன், இல்லை எந்த ஒரு நல்ல நாள் செலிப்ரேட் பண்ணுறேன் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன லாக் அப்படின்னா, நேற்றுக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து, சிஸ்டருக்கு வந்து, சித்தப்பா பொண்ணுக்கு வந்து எங்கள் சாரி மேரேஜ் முடிஞ்சிச்சு. கல்யாணம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கேட்டீங்க, இந்த மேடம் இல்லை, இந்த மேடம் இல்லைன்னு கேட்டிங்க. கிட்டத்தட்ட விடிய காத்தாலும் சொல்ல முடியாது. 2:30 மணிக்கு எழுந்தோம், 2:30 மணிக்கு எழுந்துச்சு, 4:30 மணி 4:30 முக்கு மேரேஜ். ஸோ அதனால் இவ்வளோலாம் 8 கூட்டு போகணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், தாங்க மாட்டான். அதனால தான் அவளை ஸ்கிப் பண்ணோம், வேறு எது ரீசன் இல்லை. இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன். ஸோ 10 to 3 டைம் ஆடி அவுட்டு, ஏன்னா இந்த மேடம்னால ஆகிறது தான் ஃபுல் டிலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ரிசப்ஷன் கிளம்ப போகிறோம். போயிட்டு ரிசப்ஷனை முடிச்சுட்டு ரிசப்ஷனத்தையும் காட்டுறேன், ஃபைனலாக பேசுவோம். பாருங்க எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கா பாருங்க. இமீடியட்டாக அடுத்த ஷர்ட் மாற்றான் பார்க்குறீங்க, கரெக்டாக. சித்தி வந்தாங்க, ஏன் அறிவு மட்டும் வேறு கலரில் இருக்குது அப்படின்னாங்க. ஒன்று மேடம் என்ன சொன்னாங்க, மாற்றிக்குவோம் அப்படின்னு. நான் அப்பயே சொன்னேன் ஷர்ட் இருக்குது, இப்போ தேவையில்லாமல் காலைல ஒரு ஷர்ட்டை வேறு எடுத்துகிட்டு வந்தேன். திரும்பி மாற்றி ப்ளூ, எல்லாமே ப்ளூ 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 ஃபேமிலி. ஃபங்க்ஷனாகவே எப்படி இருந்தாலும் ஒன்று ஷூட் ஆகுறது ப்ளூவாக இருக்கும் இல்லை பிங்காக இருக்கும். இன்றைக்கி ப்ளூவாக மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சிஸ்டர் என்ன கலர் சாரின்னு தெரியல, மாப்பிள்ளனு தெரியல, போனாலும் தெரியும். பார்க்கலாம் எத்தனை ப்ளூ நம்மளை சுற்றி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு. ஸோ இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனை ப்ளூ இருக்கோ அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக இன்றைக்கி நம்ம வர போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நான் பார்த்துட்டு வீடியோவில் சொல்கிறேன். பட் ஆனால் கவுண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன். இல்லை ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ பார்த்துட்டு கடைசி ஃபைனலில் சொல்கிறேன் எத்தனை பேர் அதில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. நம்ம வீடியோவில் வரவங்களை மட்டும்தான் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறேன், தவிர போட்டு வந்திருக்கிறது நான் கவர் பண்ண முடியாது. ஓகே கிளம்புவோம். ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னேன் பாருங்க. ஆமாம், ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடு, இப்படி தலை இப்படி வச்சுக்கோ. என்னங்க கொஞ்ச நேரம் பால்ட்டு நிற்கட்டுமா, அதுக்குள்ளே இருட்டாக தெரியாமோ. ஆ இப்போ ஓகே, பேக் எடுத்துக்கோ, அருமையாக இருக்கும். கையில் எடுத்துக்கோ அந்த பேக் எடுத்துக்கோ. அது அவளுக்கு இன்னொரு ட்ரெஸ் ஹாய் சொல்லு, இருக்க ஹாய் சொல்லு, ஹாய் லவ் யூ சொல்லு. எங்கிட்டேருந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறான், நல்லா பேக் பண்ணிட்டாங்க பாருங்க. வாணம் போல செக் கூட்டு தான் போங்க. அதி பாய் கிளம்பிட்டா பாருங்க, இரு இரு நாளும் இருக்குல்ல. அப்போ நைட்டுலேருந்து அழ வேண்டியது 1 மணி 2 மணிக்கு. அம்மே அம்மேன்னு தூரமாக இடம் எல்லாம் பார்க்குறாங்க, ஒன்று எல்லாம் பார்த்துட்டாங்க. முதல்ல எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து தங்கச்சியோட மேரேஜுக்காக வந்து நிறைய பேர் வந்து இன்பாக்ஸ்லேயும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி உங்களை விசேஷம்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் அவங்களும் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பாங்க, கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ ரிசப்ஷன் வீடியோ போடலை, இப்போ ரிசப்ஷன் வீடியோ மட்டும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி வீடியோ இன்றைக்கி போகிறதுனால இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன், இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமும் நல்ல காரியங்கள் பண்ணுறேன், எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சப்ஸ்கிரைபரில் இந்த வீடியோவிலையும் நான் ஒன்று சொன்னேன், ப்ளூ ஷர்ட்டில் வந்து எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லி. நான் தேடி பார்த்தேன், சிமிலர் கவுண்ட் தான் இருந்தது. ஸோ சிமிலர் கவுண்ட்னால் சிமிலர் பீப்புள்ஸ் மட்டும்தான் நியூ சப்ஸ்கிரைபராக வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ அதனால் பாருங்கள், அதில் மேபி உங்களுக்கு கரெக்டான கவுண்ட் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டுருக்கு, கன்ஃபார்மாக காத்துட்ருக்கு. நீங்கள் 10 வாட்டி கூட பார்த்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக சொன்னீங்கன்னா கரெக்டாக சொல்கிற எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. லவ் யூ ஆல், சந்திப்போம்.